வணக்கம். மாணவர்களின் சித்திரப்பாட அடைமட்டத்தை கூட்டுவதற்காக புதியதோர் முயற்சியில் ஒரு புதிய பகுதியின் ஊடாக மாணவர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் சித்திர பாடத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பாட தெரிவுகள், அதாவது பல்வேறு பகுதிகள், பொதுவாக மூன்று பகுதிகளாக இதில் அமைந்திருக்கின்றது. அதில் முதலாவது பகுதியான தியரிஸ் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்றுடன் சார்ந்த பகுதிகள் மற்றும் ஓவியர்கள், ஒவ்வொரு நாகரிகங்கள் பற்றிய அமைப்புகளை கொண்ட சித்திர பாடத்தின் முதலாவது பகுதி தொடர்பாக இந்த பகுதியினூடாக இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஏசிஜிஎஸ் அமரசேகர, ஸ்டான்லி அபேசிங்கர், ஜிஎஸ் பெர்னாந்து மற்றும் கே கனக சபாபதி, கலைஞர் ஏ மார்க் மற்றும் திஸ்ஸ ரணசிங்கர், டேவிட் பெயிண்டர், ஜோர்ஜ் கீட், எம் சார்லிஸ், சோலியஸ் மெண்டிஸ் ஆகிய இலங்கை ஓவியர்களை பற்றி முதலில் பார்த்திருக்கின்றோம். அதில் வரும் தகவல்கள் யாவும் இலங்கை பாட பரப்புக்கு ஏற்ற வகையில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அவை இங்கு இந்த பக்கத்தினூடாக மாணவர்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றனர். இந்த பகுதியை பார்த்து மேலதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் தகவல்களை நீங்கள் இப்பகுதியின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்ற சப்ஸ்கிரைப் பகுதியை அழுத்தி கொமெண்ட் பகுதியில் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் கேட்டால் தொடர்ந்து வரும் பகுதியின் ஊடாக உங்களுக்கு அவற்றை நாம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கை ஓவியர். இலங்கை ஓவியரில் முதலியார் ஏசிஜிஎஸ் அமரசேகர தொடர்பாக பார்க்க போகின்றோம். இலங்கை ஓவியர்களுள் மிக முக்கியமாக கருதப்படும் ஏசிஜிஎஸ் அமரசேகர 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியைச் சேர்ந்த ஒரு ஓவியர். இவர் யதார்த்தவாத ஓவியக்கலை முறையில் முன்னோடியாக செயற்பட்ட ஒரு சித்திர கலைஞர் ஆவார். கருத்துப்பட கலைஞராகவே இவர் படைப்பாக்கத் துறையில் பிரவேசம் செய்தார். இலங்கை கலைச்சங்கத்தின் முன்னோடி கலைஞர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் ஏசிஎஸ் அமரசேகரன். உயிரினங்களின் உருவங்கள், யதார்த்தமான நிலத் தோற்றங்கள் போன்றவற்றை வரைவதில் திறமை மிக்க ஒரு ஓவியர். தமது சித்திர படைப்புகளுக்காக நீர் வர்ணம், எண்ணெய் வர்ணம் ஆகிய இரண்டு நிற ஊடகங்களையும் பயன்படுத்தியவர். மனித உருவங்களை உள்ளடக்கிய உருவ ஒழுங்கமைப்புகளுக்கு முதலிடம் கொடுத்து தனது ஓவியங்களை வரைந்த ஓவியர். தூரநோக்கு முறையை தமது சித்திரங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளார். 3D இயல்புகளை கொண்ட நிற பயன்பாட்டுடன் ஒளி நிழல் தொடர்பாக கலாநிலை அறிவாகிய கேரஸ் கேரோ கோட்பாட்டை அவரது படைப்புகளில் நாம் காணலாம். ஏசிஜிஎஸ் அமரசேகரவினது சித்திர கலைப்படைப்புகள் பல. அவற்றில் நாம் சிலவற்றை பார்ப்போமானால், தொழிலின்மை, அதாவது தச்சனின் வீடு, பூனைக்குட்டி, பிரதிமை ஓவியங்கள், ரீட் மாவத்தை நீர் வர்ணம் மூலம் வரையப்பட்ட ஓவியம், அரச தலைவர்களின் மெய்யுருக்கள், பேயோட்டியின் மகள். அவ்வோவியங்களில் நாம் எமக்கு தேவையான ஓவியங்களை பார்ப்போமானால், அதில் பேயோட்டியின் மகள், இங்கே நாம் பார்க்கும் பேயோட்டியின் மகள் என்ற ஓவியம் ஏசிஜிஎஸ் அமரசேகர அவர்களால் வரையப்பட்ட ஓவியங்களுள் மிக முக்கியமான ஓவியம். இவ்வோவியம் கன்வசு தளத்தில்
எண்ணெய் வர்ணம் கொண்டு வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் தற்போது கொழும்பு தேசிய கலா பவனத்தில் நிரந்தரமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தை நாங்கள் நோக்கும்போது அவ்வோவியத்தின் நுட்ப முறை சார்ந்த பண்புகளில் தீச்சுவாலை, இவ்வோவியத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த தீச்சுவாலையானது அவளது முகத்தில் காட்டப்படும் உணர்வுகளுக்கு ஒப்பிடும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ள இவ்வேட முகம் பாரிய அளவுடைய நிழல் ஆகியன மூலம் ஒட்டுமொத்த கலைப்படைப்பின் வெளிப்பாட்டுத்தன்மையையும் நாடக பாங்கான தன்மையையும் இந்த ஓவியத்தில் அழுத்தி காட்டப்பட்டுள்ளது. வர்ண வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வோவியத்தில் கேரஸ்கியரோ முறையில் வர்ணங்கள் கையாளப்பட்டுள்ளது. ஒளியினதும் நிழலினதும் தன்மை நன்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வர்ணங்கள் ஒரு தனி நிற பண்புகளை கொண்ட செவ்வியல் வர்ணங்களை கொண்டது. அடுத்ததாக கலைஞர் ஏசிஜிஎஸ் சமரசேகர படைத்த ஓவியங்களும் எமக்கு அவசியமான ஓவியமான தொழிலின்மை ஓவியம். இவ்வோவியமும் கன்வசு தளத்தில் எண்ணெய் வர்ணம் கொண்டு வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியம் தற்போது கொழும்பு தேசிய கலாபவனத்தில் நிரந்தரமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வோவியம் இயற்கைவாத யதார்த்த பாணியில் ஏசிஎஸ் சமரசேகரால் வரையப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தின் நுட்ப முறைகளை நாங்கள் பார்க்கும்போது இவ்வோவியத்தின் ஜன்னலின் ஊடாக வீட்டினுள் புகும் ஒளி மிக இயல்பான வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவ்வொளியின் மூலம் தச்சனது வீட்டாரின் முகங்களில் தோன்றும் உணர்வுகள் மிக சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. இவ்வோவியத்தின் வர்ண பயன்பாடு அதேபோன்று கேரஸ் கேரோ முறையில் கையாளப்பட்டுள்ளதும் ஒளியினதும் நிழலினதும் தன்மை நன்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஏசிஜிஎஸ் சமரசேகரவின் படைப்புகளில் தொழிலின்மை மற்றும் பேயோட்டியின் மகள் ஆகிய இரண்டு ஓவியங்களும் எமக்கு மிக முக்கியமாக, அதாவது காப்போத்த சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இப்பகுதியை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று நாம் தகவலின் ஊடாக உங்களுக்கு தந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த தகவல்களை எவ்வாறு எடுத்துள்ளீர்கள் என்பதை பற்றி நீங்கள் எனக்கு அறிவிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதன் மூலம் அடுத்த பகுதியை உங்களுக்கு உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் கீழ்ப்பகுதியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எமது சித்திர கலையின் பக்கத்தை பதிவு செய்து வைத்திருக்கவும். மேலதிகமாக தேவைப்படும் தகவல்களை எமக்கு நீங்கள் அனுப்பினால் அதையும் தொடர்ந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.